குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், லெஸ் லெசன் 4 வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கம்பெனி அக்கௌண்ட்ஸில் 4th சம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கான் லிமிட்டட் இஷ்யூடு எவ்வளோ, 50 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் என்னது 10 each. சரியா, 10 each டு த பப்ளிக். சரியா, பப்ளிக் பேபிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4 rupees. சரியா, 4 rupees ஆன் என்னது அப்ளிகேஷன், 4 rupees. அதேமாதிரி 4 rupees ஆன் அலாட்மெண்ட், 50 shares இன்ட்டு எவ்வளோ ருபீஸ், 10 each கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 4 rupees என்னது அப்ளிகேஷன், அதேமாதிரி 4 rupees என்னது அலாட்மெண்ட்டு, அண்டு 2 rupees ஆன் ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால். சரியா, 2 rupeesங்கிறது என்னது ஃபஸ்ட்டு அண்டு ஃபைனல் கால். அதேமாதிரி அப்ளிகேஷன் வேறு ரிசீவ்டு ஃபார் எவ்வளோன்னு கொடுத்தோம், 65,000 தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் இது என்னது எவ்வளோ வந்திருக்குது நம்மளுக்கு, 65,000 வந்திருக்குது. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா, த டைரக்டர் டிசைடட் டு அலாட் 50,000 ஷேர்ஸ் அண்ட் ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அதேமாதிரி ப்ரோரேட்டா பேசிஸ்ன்னு என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோரேட்டா பேசிஸ் அண்டு சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் என்னது யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட்டு, பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. சரியா, பாஸ் ஜேர்னல் என்ட்ரி அசூமிங் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தட் அமௌண்ட்ஸ் டியூ வேர் ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூ வேர் ரிசீவ்டு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனியில், 50,000 ஷேர்ஸு. சரியா, எவ்வளோ ஷேர்ஸு, 50,000 ஷேர்ஸு. அப்போ 50,000 ஷேர்ஸு, சரியா, அதேமாதிரி 50,000 ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. இதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் என்ட்ரி. சரியா, அப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்து போட போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. நார்மல் அப்ளிகேஷனுக்கு என்ன என்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்னது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு. சரியா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணது எவ்வளோ, 50,000 ஷேர்ஸ். ஆனால் எவ்வளோ அந்த அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருக்கோம், 65,000 உண்டான மணி வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ 65,000 என்ட்ரி என்னது 4 rupeesன்னு சொல்லி போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருன்னு பார்த்தீங்கன்னா, 2 lakh என்னது 60,000, 2 lakh என்னது 60,000. சரியா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டேட்டார் டு என்ன அக்கௌண்ட்டு, டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி செகண்ட் என்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் தான், இது என்னது நார்மல், இது என்னது நார்மல், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டேட்டார் டு என்ன அக்கௌண்ட்டு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. சரியா, இதுமாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு. அப்போ கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 50,000. சரியா, 50,000 என்னது 50,000 ஷேர்ஸ்ன்ட்டு எவ்வளோ ருபீஸு, 4 rupees. ரெண்டையும் இன்ட்டு பண்ணினாக்கா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னாக்கா, 2 lakh வந்து கிடைக்கும். சரி, எவ்வளோ கிடைக்கும், 2 lakh வந்து கிடைக்கும். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 15,000. சரியா, எவ்வளோ வந்து, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 65,000 மைனஸ் என்னது 15,000. சரியா, சரியா, எக்ஸஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ஷேர்ஸு. எப்படி 15,000 ஷேர்ஸ்னாக்கா, நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணது எவ்வளோ, நம்மளுக்கு வந்த அப்ளிகேஷன் 65, அதேமாதிரி அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணது எவ்வளோ, 50. சரி, அப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும், 50. சரி, நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னாக்கா, 50. அந்த 50,000 இன்ட்டு 4 தான் என்னது நம்மளுக்கு, 60,000. இப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டேட்டா டூ என்னது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு, எவ்வளோ, 60,000. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, இதில் பேங்க் அக்கௌண்ட்டேட்டா டூ என்னது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 lakh. சரியா, 2 lakh அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட் ஆகும், மணி வந்து என்ன பண்ண, அலாட்மெண்ட் மணி ரிசீவ் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ என்ன வரும், 2 lakh மைனஸ் என்னது 60,000. சரியா, 60,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருன்னு சொல்லி, 60,000 எவ்வளோ வருது நம்மளுக்கு அமௌண்ட்டு, நார்மல் எந்த என்ட்ரி விட்டாச்சு. சரி, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டேட் ஆர் டூ என்ன அக்கௌண்ட்டு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அது எவ்வளோ, 2 lakh. நார்மலாக வந்துட்டு நம்ம 50,000 என்ட்ரி என்னது என்ட்டு அமௌண்ட் வந்து 4 சொல்லி போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 2 lakh. 50,000
இன்ட்டு ஃபோர், சரியா? இன்ட்டு ஃபோர்னு பார்த்தா எவ்வளோ வரும்? 20,000, 2 lakh வரும். சரி, 2 lakh வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என் அக்கௌண்ட்டு இவட்டி சேர் அலாட்மெண்ட்டு. அப்போ 2 lakh இன்ட்டு, 2 lakh இன்ட்டு மைனஸ் என்னது 60,000, சரியா? அப்போ எவ்வளோ வரும்? 1,40,000, எனது 1,40,000. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2,40,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால். அப்போ 50,000 ஷேர்ஸ்ன்ட்டு என்னது நம்மளுக்கு 50,000 ஷேர்ஸ்ன்ட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால் அக்கௌண்ட்டார் 2. ஈக்விட்டி ஷேர் என்னது கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அப்போ 50,000 ஷேர்ஸ்ன்ட்டு என்னது 2 rupees சொல்லி போட்டிங்கன்னாக்கா எவ்வளோ வந்து கிடைக்கும் நம்மளுக்கு? 1 lakh வந்து கிடைக்கும், சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட்டார் 2 என்ன அக்கௌண்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh, சரியா? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 5th சம் பாருங்கள், சுதா லிமிடெட் ஆஃபர்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1 lakh ஷேர்ஸ், 0.5 rupees எவ்வளோ? 10 each. பப்ளிக் பேயபிள் 3 ஆன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் பண்ணி என்னது 3. இதுமாரி 4 ஆன் என்னது அலாட்மெண்ட்டு, 4 ஆன் என்னது அலாட்மெண்ட்டு. அண்ட் த பேலன்ஸ் வென் ரெக்கேர்டு அப்ளிகேஷன் ஃபார் 1,40,000, சரியா? ஷேர்ஸ் வேர் என்னது ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் விச் த டைரக்டர் அலாட்டட் ஆஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியாப்பா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு 1 lakh ஷேர்ஸ் வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. ஆனாக்கா நம்மளுக்கு அப்ளிகேஷன் எவ்வளோக்கு வந்திருக்கு? 1,40,000 வந்து வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது, மணி வந்து ரிசீவ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,40,000. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டர் டு என்ன அக்கௌண்ட்? ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு, சரியா? 1,40,000 எவ்வளோ ருபீஸ் அப்ளிகேஷனு? 3. அப்போ 3 சொல்லி போட்டால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 4,20,000, சரியா? 4,20,000. அதேமாதிரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டர் டு என்னது ஈக்விட்டி ஷேர் ஈசர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு எவ்வளோ வேணும்? 1 lakh எவ்வளோ? 3 rupees, சரியா? 1 lakh 3 rupees எவ்வளோ? 30,000. அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டூ ஷேர் கேபிட்டல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டர் டு என் அக்கௌண்ட்டு டு பேங்க் அக்கௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,000, சரியா? ஏன் இதில் வந்துட்டு 5,000 இன்ட்டு எவ்வளோண்டு 3 எக்ஸஸ், சரியா? எக்ஸஸ் வந்து எவ்வளோ வந்துருக்குங்கிறாங்க. அப்போ 15,000, சரியா? 5 இன்ட்டு என்னது 3 என்னது உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டர் டு ஷேர் அலாட்மெண்ட் எக்ஸஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணி யூட்டிலைஸ்டு ஃபாலோ யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 35,000 என்னது 3, சரியா? புரிஞ்சுதா? இதில் வந்துட்டு எக்ஸஸ் ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து மணி யூட்டிலைஸ்டு ஃபார் என் அலாட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறாங்க? 35,000 வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இதில் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க, சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேண்ட் ஃபார் 60,000 ஷேர் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறாங்க, சரியா? ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து 75,000 ஷேர்ஸ் மைனஸ் என்னது 40,000 ஷேர்ஸு. அப்போ லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 35,000, சரியா? எவ்வளோனாக்கா 35,000 இன்ட்டு 3 rupees அப்ளிகேஷனுக்கு. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதான் போட்டிங்கன்னாக்கா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 1,05,000 வருது, 1,05,000. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னென்னு சொல்லிட்டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது 1 lakh என்னது 4, 1 lakh ஷேர்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ? 1 lakh 4 rupees ஃபைனல் அக்கௌண்ட்டு, சரியா? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டு, சாரி, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 4 lakh. அதேமாதிரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டூ என்ன அக்கௌண்ட்டு? 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அப்போ 4 lakh இன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 lakh மைனஸ் என்னது 1,05,000. லெஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்குது? 2,95,000. இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்மு, சரியா? புரிஞ்சுதா? நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? நார்மலாக வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடுறோம்? பே வந்து பண்ணிடுறோம் 60,000, சரியா? 1,40,000 இன்ட்டு 3 போட்டால் பேங்க் அக்கௌண்ட் ரேட்டாக டு அப்ளிகேஷன், அதுமாதிரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ரேட்டாக டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 1 lakh இன்ட்டு 3 rupees. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ரேட்டாக டு எக்ஸஸ் அப்ளிகேஷன் இது, சரியா? 5,000 கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார் என்னது 5,000, சரியா? அதாவது 5,000 இன்ட்டு எவ்வளோ? 3 சொல்லி போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? 15,000. அதேமாதிரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ரேட்டாக டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,05,000, சரியா? அதேமாதிரி
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டாக யூக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இல்லைன்னா 4 lakh. அதேமாதிரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டாக வேணும் அக்கௌண்ட் யூக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு 2,95,000. ஓகேவாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா புக்கில் கீழே வந்து கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, கீழே வந்து கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 3 cases வந்து கொடுத்துருந்தாங்களே சார், அப்ளைடு ஃபார் எவ்வளோ 60,000, 75,000, அதேமாதிரி அது 5,000. அப்போ சேர் அலாட்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க 60. சேர் அப்ளைடு எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கோம் 60. சேர் அலாட்டட் வந்து எவ்வளோ 60. சரி, அப்போ 60,000 3 சொல்லி போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1,80,000. அப்ளிகேஷன் மணி வந்து எவ்வளோ 1,80,000. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 75,000 3 சரியா போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 2,25,000. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4 lakh, சாரி 40,000 3 சொல்லி போட்டால் எவ்வளோ வரும் 1,20,000. புரிஞ்சுதா? அப்போ இதுலேருந்து இது என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னாக்கா 1,05,000. சரியா, அப்ராப்ரியேஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2,25,000 மைனஸ் என்னது 1,20,000. சரியா, அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு 1,05,000. அந்த 1,05,000 தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு போகிறோம். சரி, 1,05,000 தான் என்ன பண்ணுறோம் அங்கே வந்து கொண்டு போகிறோம் நம்ம. சரியா, அதேமாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 5,000. சரியா, லாஸ்ட் கேசஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 5,000 கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ 3. சரியா, 5,000 3 சொல்லி போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் 15,000. சரியா, அப்போ 15,000 போட்டோம். அதேமாதிரி ரீஃபண்ட் வந்து எவ்வளோக்கு வந்து பண்ணுறோம் 15,000 வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுறோம். சரியாப்பா, இது என்ன இந்த மாடல் வந்து சம் வந்து போட்டு பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்கள்.